அந்த ஃபிலிம் பண்ணும்போது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் ஹாலிடே ஒரே டேக்கில் அவங்க வந்து நடிக்க வைப்பாங்கன்னா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுப்பாங்க கமல் சார் வந்து ஃபஸ்ட் டைம் சாமி செட் லுக்ஸ் லைக் மை ஒய்ஃப் சாரிகா அண்ட் ஹேஸ் தி ஐஸ் ஆஃப் மை ஒய்ஃப் சாரிகா அப்படின்னு சொன்னார் பட் இந்த மோகினி பிசாசு பிசாசுன்னு சொல்லி கூட நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நான் நினைப்பேன் வெரி வெரி குட் குட் பேர் பேர் ஸோ அக்ஷயகுமார் ஒரு பக்கம் அப்படி பண்ணுவார் நான் ஒரு பக்கம் தேங்க்யூ சோ மச் அப்படி அந்த மாதிரி ஒரு

வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி வணக்கம் ஸோ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னு சொன்னோடனே ஓகே ஓல்டு இஸ் கோல்டுன்னு ஆரம்பிக்கலாமான்னு நினச்சேன் பட் கண்டிப்பாக இல்லை எவர்கிரீன் ஹீரோயின் அவள் மோகினின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் எப்பவுமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ காட்ஜியஸ் நைன்டீஸில் பார்த்த மாதிரியே நீங்க எப்பவுமே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களை பார்த்த உடனே எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கும் எங்க போயிட்டாங்க மோகினி என்ன ஆனாங்க ஏன் அவங்க நிறைய சினிமாவில் அவங்கள பார்க்க முடியல பெருசாக வெளியில் மீடியாவோட ஷேட் இல்லாமல் இருக்காங்களே என்ன காரணம் ஒன்றுமே இல்லை கல்யாணம் ஆச்சு ரெண்டு குழந்தைங்க பிறந்தது ஸோ என்னோட ஹஸ்பண்டையும் சேர்த்து எனக்கு மூணு பசங்கன்னு சொல்லுவேன் எப்பவுமே தேஜஸ் கீப் மீ பிஸி அவங்களோட படிப்பு அப்புறம் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி யூஎஸ் ஷிஃப்ட் ஆகிட்டோம் நாங்கள் பரத்தோட வேலை நாள் பரத் இஸ் மை ஹஸ்பண்ட் அனிருத் வந்து என்னோட பெரிய பையன் அத்வைத் வந்து என்னோட சின்ன பையன் ஸோ அவங்களோட ஸ்டடீஸ் அந்த மாதிரி போயிடுச்சு என்னோட லைஃப் ஸோ உங்களுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்று இப்போ எப்போ ஆன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ தான் நடித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தேர்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சான்னு நினைக்கிறீங்களா இப்போ தான் நடித்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக பிகாஸ் அந்த ஃபிலிம் பண்ணும்போது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் ஹாலிடே நைன்த் ஸ்டாண்டர்ட் முடித்தேன் ஜூன் மாதம் திருப்பி டென்த் ஆரம்பிக்க போகிறோம்னாக்கா ஏப்ரல்லேருந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் எக்ஸாம் முடித்த கையோடு ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எப்படி வந்து என்னை ஒரே டேக்கில் அவங்க வந்து நடிக்க வைப்பாங்கன்னா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கொடுப்பாங்க ஸோ அதனால் ஏதோ நேற்றுக்கு நடித்து முடித்து ஏதோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி கல்யாணம் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகே சோ மே பி பிறந்தவங்களுக்கு உங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ரியலி இப்போ உங்களுக்கு உங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க கேன் வி ஆர் சம் பேக் ஸ்டோரீஸ் ஸோ முதல்ல மஹாலட்சுமில இருந்து இந்த பேர் சூஸ் பண்ணது யாரு மோகினின்னு கே ஆர் அங்குள் கேஆர் சார் தான் சூஸ் பண்ணாரு சார்னே கூட மாட்டேன் ரொம்ப அஃபோர்டா இருக்கு சொல்றதுக்கு நான் அங்கிள்னே சொல்றேன் உங்க முதல் படத்தோட தி ரெ டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கேஆர் அங்கிள் தான் வந்து மோகினின்னு சூஸ் பண்ணார் அப்போ வந்து தேசாப் ரிலீஸ் ஆயிருந்தது எக்தோ தீன் மாதிரி தீட்சித்தோடு ஸோ அந்த பேர் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எனக்கு வச்சாங்க ஸோ மோகினிங்கிற பேருக்கு வந்து மோஹி பிக்கின்னவள் மலையாளமில் வந்து சொன்னாக்கா அ பர்சன் ஹூ அட்ராக்ட்ஸ் அ பர்சன் ஹூ மேக்ஸ் யூ ஃபாலோ இன் லவ் அதுதான் ஆமாம் ஃபர்ஸ்ட் சைட்னா வச்சுக்கலாம் பாரத் கிட்ட தான் கேட்கணும் பட் இந்த மோகினி பிசாசு பிசாசுன்னு சொல்லி கூட நிறைய பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நான் நினைப்பேன் கியார் அங்கிள் வந்து நல்லதுதான் பண்ணியிருப்பாரு பட் ஓரமா எங்கேயோ ஒரு நாட்டினஸ் இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சோ அவர் வச்ச பேர் தான் ஸோ ஃப்ரம் மகாலட்சுமி ஐ ஒன்ட் டு மோகினி ஓகே ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே முதல் விஷயம் உங்களோட ஐஸ் பற்றி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் சொல்லுவாங்களே ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் ஆரம்பகட்ட காலத்தில் நீங்கள் சந்திச்ச அதிகமான உங்களை பற்றின ஒரு ப்ரைஸ் பற்றி சொல்ல முடியுமா காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து அம்மா என்னோட கண்ணுக்கு தான் வந்து நிறைய கிடச்சிருக்கு இன்னமும் நிறையா அதுதான் கிடச்சிட்ருக்கு இந்த பேண்டமிக் டைமில் மாஸ்க் வேற போடுவோம்ல நம்ம ஸோ எவ்ரிபடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் நோட்டிஸிங் மை ஐஸ் ஈவன் இன் அமெரிக்கா ஸோ நான் எதிர்பார்க்காத விஷயம் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இந்த கண் கொஞ்சம் ரேர் அதனால ஓகே அமெரிக்கா போனதுக்கப்புறம் கூட வந்து பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிஸிங் மை ஐஸ் அலாட் யார் எந்த இந்தியன் பொண்ணு இந்த கண்ணு லைட்டாக இருக்குமே அவங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸோ த மோஸ்ட் ப்ரைஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து

லென்ஸ் வழியாக பார்த்துட்டு தே அகேன் டேக் அ லுக் என்ன வா அப்படின்னு சொல்லி திருப்பி பார்ப்பாங்க ஸோ எனக்கு வந்து புரியாது நல்லா இருக்குன்னு வா சொல்கிறாங்களா நல்லா இல்லைன்னு வாவ் சொல்கிறாங்களா எதுக்கு சொல்கிறாங்கன்னு தே ஆல்வேஸ்ஸே எல்லா கலர்ஸும் இருக்குது உங்கள் கண்ணில் க்ரீன் மட்டும்னு சொல்ல முடியாது ப்ரௌன் மட்டும்னு சொல்ல முடியாது க்ரேன்னு சொல்ல முடியாது ப்ளூன்னு சொல்ல முடியாது எல்லா கலரும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ

வெரி சிம்பிள் ஸோ எனக்கு இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ ஐ வாஸ் நெவர் இன் நம்பர் நெவர் அண்ட் மை மாம்ட் மேக் ஷுர் அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் உனக்கு கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நடி ஃபிலிம் பிடிச்சிருந்ததுன்னா நடி நடிக்க பிடிக்கலையா வீட்டில் இரு வீட்டில் இருக்க பிடிக்கலையா ஸ்கூலுக்கு போரி சிம்பிள் ஓகே

கிட்டிஷ்யாருந்தும் அந்த மூவிலே. So, I never thought that he would make it so big. But he's a very humble person. I think he deserves this success. Yeah, okay. Without a godfather, sheer hard work. Okay, okay, okay. sheer hard work. Okay. So, நீங்கள் ஏரோயின் அரிமுகம் அனைக் 91 91ல ஸோ தட் வாஸ் சம்திங் லைக் குரூஷியல் காலகட்டத்தில் ஒரு எயிட்டிஸில் செட் ஆஃப் ஹீரோயின்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீஸ்ல இன்னும் நிறைய புது புது ஹீரோயின்ஸ் வராங்க ஸோ உங்களுக்கு ஒரு பிளான் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸோ நடிப்பில் இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானிங் இருந்துச்சா இல்லை யாரும் உங்களை பேம்பரிங் பண்ணியிருப்பாங்களே இன்னும் இந்த மாதிரி பண்ணு குறிப்பிட்ட இந்த ஹீரோஸ் கூட நடங்க வரும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும்ல எனக்கு வந்து நோபடி அட்வைஸ்ட் செல்வமணிங்கிறவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் டேலண்ட் இருந்தது என்னை ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் நடிக்க வைக்கிறதுக்கு ஹீ வாஸ் லைக் நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ் நீ போடலன்னா இன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல்டு ஸோ இவ்வளோ லாஸ் ஆகிடும் ப்ரொடியூசருக்கு இவங்களுக்கெல்லாம் வேலை இருக்காது அப்படிலாம் சொல்லி ஐ செட் ஓகே ஸோ என்னோடய ஒரே குறிக்கோள் வந்து என்னென்னா ஒரே டேக்கில் எல்லாம் ஓகே பண்ணும் ஓகே எனக்கு வந்து ஒரு பேஜ் டயலாக் கொடுத்தாலும் சரி ஒரு பேராகிராஃப் கொடுத்தாலும் சரி மை ஒன்லி பிளான் வாஸ் ஐ நீட் டு பி கால்ட் எஸ் எ ஒன் டேக் ஆர்டிஸ்ட் விச் ஐ வாஸ் பட் நீங்கள் ரொம்ப லக்கில் அந்த டைமில் நீங்கள் சிவாஜி சார் கூட நடிச்சிருக்கீங்க அந்த டைமில் பீக்கில் இருந்த கார்த்திக் சார் கூட நடிச்சிருக்கீங்க ஸோ நிறைய படங்கள் உங்களால் மறக்க முடியாத ஒரு படம் என்ன ஸோ எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு இந்த படம் இந்த கேரக்டருக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு பட் ஐ டிட் வாட் ஐ டிட் வாஸ் லைக் வா ஒரே ஒரு சாங் மட்டும் ஐ தாட் நான் வந்து செம்மையாக சொதப்ப போகிறேன் இந்த சாங்கும் எனக்கு சுட்டு போட்டால் கூட சம்மந்தமில்ல நினச்சது கட்டும் சேலம் அடிப்பில் உதிய மன்னர்கள் உதிய மன்னர்கள் போனேண்டி அந்த பிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசி அந்த செகண்ட் வரைக்கும் நாளைக்கு வந்து நாங்கள் பொள்ளாச்சி போகிறேன்னா இன்னி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் விக்ரமன் சார் கிட்ட சார் எனக்கு அந்த சாங் செட் ஆகாது சார் நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர் வில்லேஜ் பேக்ரவுண்ட் நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர் என் கண் இப்படி இருக்கு நீங்கள் வந்து ஒரு பக்கா ஃபோக் போய் எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு செட் ஆகாது விக்ரமன் சார் வந்து சொன்னார் மோகினி நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலி உங்களுக்கு தெரில நீங்கள் பண்ணி பாருங்கள் அந்த ஃபிலிம் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள் பாருங்கள் அந்த சாங் பாருங்கள் அப்படின்னு அவரோட ஸ்டைலில் சொல்லிட்டாரு ஸோ அந்த சாங் ஷூட் பண்ணும்போது கூட புலம்பிக்கிட்டே தான் நடித்தேன் ஐ ஆம் நாட் டூயிங் ஜஸ்டிஸ் எனக்கு வந்து ஃபோக் ஸ்டைலே என்னோட பாடியில் வரல நான் ஏதோ பரதநாட்டியம் மாதிரி ஆடுறேன் இதை அப்படின்னு சொல்லி அந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வாட் விக்ரமன் சார் செட் இஸ் கரெக்ட் ஓகே அந்த சாங் தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் சோ நீங்க ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களா இதுக்கு எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க 100 100 ஆமா உட்கார்ந்து கணக்கு போட்டே ஒரு நாள் நான் என்ன தான் கிழிச்சிருக்கேன் இண்டஸ்ட்ரியில அப்படினு சொல்லிட்டு ஓகே சோ ஸ்லைட்டா ஏதோ கிழிச்சிருக்கேன் சோ பட் இருந்தால உங்க மனசுல எப்படி அந்த டக்குன ஒரு ஒரு பீக்ல இருக்கீங்க எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கு டக்குன்னு வந்த ஒரு ஷிஃப்ட் ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வேற ஒரு லைஃப்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகலாம்னு ஃபுல் ஸ்டாப்லாம் வைக்கணும்னு நான் வந்து டிசிஷன் எடுக்கவே இல்ல ஸோ அப்போ என்னோட எல்லா கசின்ஸும் நான் தான் லாஸ்ட் என்னோட ஃபேமிலியில் என்னோட எல்லா கசின் சிஸ்டர்ஸும் டுவெண்ட்டி ஒன் டேவ மேரிட் ஸோ வென் ஐ வாஸ் நைன்டீன் மை மாம் ஸ்டார்டட் யூ நீட் டு கெட் மேரிட் யூ நீட் டு கெட் மேரிட் ஐ சட் ஓகே இஃப் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ இட்ஸ் ஓகே ஸோ கடவுள் கிருபையில் எனக்கு நல்ல ஹஸ்பண்டும் கிடைச்சாரு ஐ இமீடியட்லி காட் ப்ரெக்னென்ட் ஓகே ஸோ இம்மிடியட்லி ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் அனிருத் பொறம்தான் எங்களுக்கு எனக்கு வந்து குழந்தைங்களை வந்து பேபி சிட்டர்ஸ் வேலை செய்கிற ஆளுங்கக்கிட்ட கொடுத்து வளர்க்குறது எனக்கு முதல்லேருந்தே பிடிக்காது ஓகே மை மாம் வாஸ் ஒர்க்கிங் ஸோ அம்மாவும் அப்பாவும் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பாட்டி இருப்பாங்க மேக்சிமம் எங்களை வளர்த்ததெல்லாம் வேலை செய்கிற ஆட்கள் தான் ஸோ அப்போவே நான் சின்ன வயசுலேயே டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஐ வில் நாட் டூ திஸ் ஐ வாண்ட் டு பீ வித் மை சைல்டு ஐ வாண்ட் டு வித் மை பேபி அந்த ஃபஸ்ட்டு சிரிப்பு நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வாக் நான் பார்க்கணும் வேற ஒருத்தங்க சொல்லி நான் கேட்கக்கூடாது அது ஐ வாஸ் வெரி வெரி பர்டிகுலர் ஸோ ஐ டுக் அ பிரேக் ஃபார் ஃபோர் இயர்ஸ் அனிருத்துக்கு நாலு வயசில் திருப்பி நடிக்க ஆரம்பித்தேன் ஐ டிட் அபவுட் சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஐ டிட் வேரியஸ் சீரியல்ஸ் ஆட்ஸ் அண்ட் மூவிஸ் அண்ட் அத்வைத் பிறந்தான் அத்வைத் பிறந்து நான் டிசைட் பண்ண பிரேக் டூ இயர்ஸ் தான் சரி டூ இயர்ஸ் இஸ் குட் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் திரும்பி வரவே இல்லை இந்தியாவுக்கு ஐ வாஸ் ஸ்டில் தேர் இந்த யூஎஸ் ஸோ அதனால அந்த பிரேக் வந்து ஆயிடுச்சு எடுக்கணும்னு நினைக்கவே இல்லைண்ணா ஓகே ஸோ இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஓகே அது ஒரு ஃப்ளோவில் நடந்துருச்சு பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு எழுதப்படாத ரூலாக இருக்குல்ல ஸோ ஹீரோஸ்க்கு கல்யாணம் ஆகலாம் குழந்தை பிறக்கலாம் அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோஸ் தான் பட் ஹீரோயின்ஸ் மட்டும் மேபி நைன்டீன்ல மேரேஜ் ஆனாலும் மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஓகே அவங்களுக்கு மேரேடுன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பேரியர் இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது இது தமிழ்நாட்ல மட்டும் கிடையாது இந்தியன் சினிமாலேயே இது வந்து ஒரு ஒ ஐசே இட்ஸ் ராங் லா திஸ் லா நீட்ஸ் டு பி சேஞ்ச் அது வந்து மக்கள் தரப்புலேருந்து அவங்க மாத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களா இல்லை நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் நாங்கள் அதை மாற்ற மாட்டேங்கிறோமான்னு எனக்கு தெரியாது அனிருத் பிறந்து ஒரு டூ இயர்ஸ் கழித்து எனக்கு ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எந்த ஹீரோன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவங்களுக்கு வந்து மாமியாரா வந்தது செம்ம டென்ஷன் ஆகிட்டோம் அப்பவே பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் அது வந்து யார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சீதாக்கா பண்ணாங்க அந்த ரோல் அப்போ அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க சீதாக்கா வந்து பர்ஃபெக்டாக இருந்தாங்க அந்த ரோலில் அவங்க நல்லா அழகு நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் ஹார் அந்த ரோல் எனக்கு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் சொன்னேன்னு தயவு செஞ்சு அந்த ஹீரோ கிட்டே போய் சொல்லுங்கள் சார் எனக்கு அறுபது வயசு ஆகும்போது நீங்கள் ஹீரோவாக நடிச்சிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் மாமியாரா பண்ணுறேன் நான் சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டேன் அவர் வந்து சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இட்ஸ் மோகினி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரே ஒரு வாட்டி தான் ஐ காட் அ ரோல் ஐ வாஸ் ஆஃப் அபவுட் இட் ஸோ நீங்க நடிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும்ல ஓகே இது மாதிரியான ஒரு ரோல்ஸ் சும்மா பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ பர்டிகுலரான இந்த போன்ற கேரக்டர்ஸ் நம்மளுக்கு ஏன் வரல இல்லை வந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும் ஏதாச்சும் இருந்துச்சு ஐ ஆல்வேஸ் என்னமோ அது ஒரு நாலு ஒரு ஒரு நாலு குத்து ஒரு பசங்க சாஃப்ட்டா ரொம்ப சாஃப்ட்டான புனிசதான் இருக்கும் நம்பிடாதீங்க ப்ளீஸ் நம்பிடாதீங்க லுக்ஸ் கேன் டிசீஃப் ஸோ ஒரு ரெண்டு கிக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஆசை சோ அந்த ஒரு ரோல் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஐ டூ நோ வை சோ எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ இந்த இன்டர்வியூவில் நான் ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டிய கொஸ்டின் இதுதான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போவும் கிட்டத்தட்ட நீங்கள் அறிமுகமாகி தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது இப்போவும் இப்போ இன்றைக்கி காலையில் சொல்கிறோம் ஆஃபீஸில் மோகினி வராங்க இன்றைக்கி மதியான இன்டர்வியூனா எல்லாமே மோகினி வராங்களா ஒரு ஃபோட்டோ கிடைக்குமாறாங்க இதனால் இது சொல்லுன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஆகியும் ஒரு ஹீரோயினா இப்போ வரைக்கும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இப்போ கடைசி ஒரு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸில் எடுத்துக்கலாமே எவ்வளவோ தமிழ் ஹீரோயின்ஸ் அறிமுகமாகறாங்க நாட் தமிழ்னா அவங்க நேச்சுரலாக தமிழில் வெளி மாநிலங்களில் வந்து வராங்க எல்லாமே வராங்க பட் இருந்தாலும் மனசில் நிற்க மாட்டாங்க பெருசாக எதனால நினைக்கிறீங்க காட்ஸ் பிளஸ்ஸிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்ஸ் பிளஸ்ஸிங் அண்ட் இன்னொன்று நம்ம வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல நான் வந்து ஒரு நடிகைன்னு நினச்சா என்னால் உங்கள் கூட கனெக்ட் பண்ண முடியாது நான் வந்து மோகினி நீங்கள் வந்து நவீன் பேஸஸ் அதுவாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனோட கனெக்ட் பண்ணுற பேஸஸ் அதுவாக இருக்கணும் பிகாஸ் தே திங்க் ஆக்ட்ரஸ்னா தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஆக்டிங் இஸ் ஜஸ்ட் அ ப்ரொஃபஷன் லைக் எனி அதர் ப்ரொஃபஷன் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நல்ல ஹியூமன் பீயாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க நான் வந்து ரொம்ப பந்தா பண்ணி ஔ நவீன் ஔவ் கேன் யூ டூ தேட் ப்ளீஸ் அப்படின்னா யூ வில் பி சேங் மோகின் அடுத்தவாட்டி இன்டர்வியூவா

நான் வந்து பாதுகாப்பாக உணர்கிறதுக்கு எனக்கு என்ன சுற்றி நான் ஒரு வளையம் போட்டுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ வை ஷுட் அன் ஆக்ட்ரஸ் பி அன் ஆக்ட்ரஸ் ஆல் த டைம் ஸோ கேமரா முன்னாடி தான் நீ வந்து மோகினி கேமரா பின்னாடி யூஆர் மஞ்சு வீட்டில் கூப்பிட்ற பேர் மஞ்சு ஓகே ஸோ யூஆர் மஞ்சு இப்படி சொல்லி வளர்த்ததுனால எனக்கு பாதி சமயம் ஞாபகம் கூட இருக்காது ஐ எம் அன் ஆக்ட்ரஸ்ன்னு

அவங்க வந்து என்கூட வந்து உட்கார்ந்து பேசிட்டு போவாங்க ஷீ கால்ஸ் மீ ஒன்லி மஞ்சு அண்ட் ஷீ சேஸ் மஞ்சு என்ன பண்ற என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க அதெல்லாம் வந்து பேசிட்டு போவாங்க ஸோ வெனவர் ஐ சீ குஷ் எனுவேர் ஐ டாக் டு ஹெர் நாம இங்க வந்து காரணத்தை மறந்துட்டியா என்ன ஜாலியாக உட்காந்து தலையை தோட்டிட்டு இருக்கேன் ஆஹ் ஆமா இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே கௌதமி

ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கவே மாட்டார் அவர் இஸ் வெரி வெரி கேஷுவல் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார் எப்போ பார் வென் கெனி இஸ் தேர் இன் த செட் எதோ ஒரு கமெண்ட் போயிட்டே இருக்கும் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஒரு கமெண்ட் போயிட்டே இருக்கும் ஸோ யூஸ் டு மேக் மீ லாஃப் குவைட் பெட் அண்ட் ஷீலா அவங்களோட ஒய்ஃப் அவங்கள வந்து நல்லா தெரியும் அவங்க சிஸ்டர் அவங்க அம்மா அப்பா அவங்க ஃபுல் ஃபேமிலி நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் அவங்க வீட்டில் தான் நான் வந்து பரத்தை மீட் பண்ணேன் ஸோ அவங்க வீட்டில் தான் பரத்தை மீட் பண்ணேன் கெனியோட எக்ஸ் பிரதர்லா தான் வந்து பரத் கிட்ட போய் சொன்னது டெய் நீ சும்மா வந்து எல்லா பொண்ணு மாதிரியும் நினச்சிடாத ஷி இஸ் கம்மிங் ஃப்ரம் அ கிரேட் ஃபேமிலி நீ ஒன்லி இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ ஷுட் டாக் டு ஹர் இல்லனா யூ ஷுடன் டாக் டு ஹர் ஸோ பரத் வந்து சொன்ன என்னமா எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்க நீ இந்த பசங்களை கேட்குறதே நீ தான் அதெல்லாம் பறிச்சு வந்தா ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க சூடா இருக்க வா கேண்டீன்ல போய் ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடலாம் ஸோ இப்போ நிறைய தமிழ் சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு ஆர்டிஸ்டோட படமோ ஓகே இவரு தான் இப்போ டாப்லர் இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட படங்கள்லாம் மிஸ் பண்ண மாட்டேன்னா யாரும் சொல்வீங்க விஜய் ஓகே ஆக்டர் ஆக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் சேதுபதி நான் படத்தில் நடிக்கிறேன் அவ்வளோதான் நான் விஜய் சேத்துபதி ஐம் அன் ஆக்டர் அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு அந்த ஒரு தோரணையை வந்து பார்க்க முடியாது அது ரொம்ப ரேர் மாதிரி இல்ல அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு தாடி வச்சுட்டு இன்டர்வியூ கொடுக்கறாரு தோலாம்புலான்னு ஒரு சட்டை போட்டு இன்டர்வியூ கொடுக்கறாரு ஆனால் அவரு 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 அவனோட தோற்றம் எப்படி இருந்தாலும் கொடுக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப டீப்பா இருக்கு ஒரு சம்டைம்ஸ் வந்து சில பேர்கிட்ட பேசும்போது டெப்த் இருக்காது ஆனால் அவருடைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும் அவருடைய தாட்ஸாக இருக்கட்டும் ஒரு டெப்த் இருக்கு அண்ட் தட் டாக்ஸ் அ லாட் அபவுட் ஹியூமன் பீயிங் ஸோ விஜய் சேத்துப்பதி அதுக்கு நெக்ஸ்ட் தனுஷ் சொல்லுவேன் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல் டைம் விஜய் ஃபேன் ஸோ விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பட் விஜய் சேத்து பற்றி இஸ் அமேசிங் ஓகே சில நீங்கள் கிசுகிசுன்னு சொன்னதெல்லாம் கேட்குறேன் ஸோ நீங்கள் எப்போயோ ஒரு இன்டர்வியூலே ஏதோ வீடியோ சொன்ன ஞாபகம் ஸோ உங்களை பற்றி கிசுகிசுவே நீங்களே அதிகமாக படிச்சது இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படியா ஆமாம் ரொம்ப எனக்கு வந்து ஒரு வாட்டி கஷ்டமாகிடுச்சு பிகாஸ் வி ஹேட் அரேஞ்ச் ஃபார் அ ப்ரெஸ் மீட் அப்போ வந்து நான் இருக்கேன் எல்லாரும் சும்மா என்ன படம் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டோன்னே இந்த எல்டர்லி ஜென்டில்மேன் வந்து மா உன்கிட்ட என்னமா கொஸ்டின் கேட்கறது நீ வீடு விட்டால் ஷூட்டிங் ஷூட்டிங் விட்டால் கோயில் கோயில் விட்டால் வீடு நீ யார்கிட்டையும் பேச மாட்ட உன்னை பற்றி கிசு கிசுவே இல்லை உன்கிட்ட என்ன கேட்கறது என்ன சொல்லணுமோ நீ ஏன் சொல்லி நாங்களே எழுதிடுறோன்னு ஸோ எனக்கு வந்து ஃபார் அ செகண்ட் இவர் காம்ப்ளிமெண்ட்டாக சொல்கிறாரா இவர் வந்து கேவலப்படுத்துறாரா என்னன்னே எனக்கு வந்து எடுத்துக்க முடியல ஸோ பட் மை மாமன் டேட் வெரி ப்ரவுட் ஆஃப் மீ ஸோ அவங்க வந்து சொன்னாங்க வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ இந்த மாதிரி ஒரு பேர் தான் நீ எடுக்கணும்னு நினச்சோம் நீ வந்து எடுத்துகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு வாட்டி ஒரு பிரசாந்த் நினைக்கிறேன் ஏன்னா நீ வந்து சரியான தொம்மைன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ சைட்டும் அடிக்க மாட்டேன் ஒன்றும் அடிக்க மாட்டேன் ஐ வாஸ் லைக் தட்ஸ் அ குட் திங் ரைட் அப்படின்னா மேபி அப்படின்னு போயிட்டார் ஸோ பிரசாந்தும் நானும் வந்து வி வேர் டூ இயர்ஸ் அ பார்ட் அண்ட் வி வேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் சண்டையும் போட்டுப்போம் பயங்கர சண்டையும் போட்டுப்போம் ஸோ அதனால் அந்த ஒரு பேர் எனக்கு இருந்தது அதே மாதிரி கல்யாணம் ஆன ஹீரோஸினுடைய மனைவிகளும் அவங்க என் கூட நடிக்கும்போது அவங்க டென்ஷனே ஆக மாட்டோம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இது வந்து இந்த யோகி பாபு மாதிரி அந்த காலத்து யோகி மோகி ஆமாம் அது எதோ வரும் நடிக்கும் போகும் முடிஞ்சால் ஃபைவ் ஸ்டார் சாப்பிடும் இல்லைன்னா அது கூட கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ யூஸ் டு திங்க்ஸே என்னை பற்றி ரொம்ப கிசு கிசு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நானே நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி ஐ திங்க் தான் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஆல்ரைட் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க மோகினி எப்போ கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்ற ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ உங்கள் ஃபேன்ஸ்க்கு நீங்களே பதில் சொன்னால் இன்னும் பெட்டராக கூடிய விரைவில் அதாவது கம்பேக் அப்படின்னா எந்த படம் வேணால் நடிக்கலான்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு நல்ல ரோல் இருக்கணும் பவர்ஃபுல் ரோலாக இருக்கணும் அது ஒன் சீனாக இருந்தாலும் ஒன் ஹோல் ஃபிலிமாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கணும் நல்ல ரோல்ஸ் கிடைச்சா நாளை காலையில் கூட நான் ஷூட்டிங் போக ரெடி ஸோ ஓகே ஸோ தட் வாஸ் அ கிரேட் உங்கள் கூட பேசுனது கண்டிப்பாக இதை பார்க்குற ரசிகர்கள் நிறைய கேள்வியெலாம் கேட்டிங்க மோகினி கிட்ட இருந்து ஒரு மூணு நாலு எக்ஸ்பிரஷன் ஆச்சு எங்களுக்காக வாங்கிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு ஒரு ரெக்வஸ்ட் ஆச்சு வைப்பாங்க வந்து நீங்கள் என்னோட இன்டர்வியூ பாஸ் பண்ணாலே கிடச்சிரும் ஏதாவது இப்படி ஆகும்னு இருந்தாலும் எங்களுக்காக டக்குன்னு ஒரு ஒரு ஐ ஜஸ்ட் லைக் ஒரு 90sல கொடுத்த ஒரு ரொமான்டிக் லுக் அங்க ஓ மை காட் ரொமான்டிக் லுக் எல்லாம் எனக்கு தெரியல ஐ அம் நாட் வெரி வெரி ஷூர் அட் ஆல் ஐ திங்க் அதுக்கு பதிலா நீங்க ஈரமான் ரோஜா இன்னர இன்னர பார்த்த உடனே ஈரமான் ரோஜாக்கு போயிருப்பாங்க சார் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ அந்த ரொமான்டிக் லுக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு சிவா இல்லையே சிவா இருந்திருந்தா ஐ வுட் கேமரா பின்னாடி உங்க ஹஸ்பண்ட் இருக்கறதா நினைச்சீங்க மிஸ்டர் பரத் இருக்கார் ஹஸ்பண்ட் இருக்கறதா நினைச்சா ஃபர்ஸ்ட் thing is did you did you water the garden did you take care of that அந்த மாதிரி क्वेश्चंस தான் ஒரு பசங்களுக்கு கொளுங்க சாப்பாடு போடுவீங்களா